வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க, அப்படியே பெலைக்கனம் கொடுத்துருங்க. வா நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 11/2/2021 பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை, சார்வரி வருடம் தை மாதம் 29ஆம் தேதி, தை அமாவாசை. இன்றைய சிந்தனை, நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு, நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. வா நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கு புஷ்கல யோகம், தென்காசி ஸ்ரீ விஸ்வநாதர் லட்சதீப காட்சி, திருவாவடுதுறை ஸ்ரீ சிவபெருமான் பவனி வரும் காட்சி, திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை. வியாழக்கிழமை நட நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலையிலே 12:30 முதல் 1:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. வியாழக்கிழமை ராகுகாலம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமியாக இருக்குன்னா திருவாதிரி மற்றும் புனபுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. ராசி கட்டம் பார்க்கலாமா? மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, விருச்சிகத்திலே கேது, மற்ற 6 கிரகங்களும் மகர ராசியிலே தான் இருக்கின்றன. ஓகே, வாங்க ராசி பலன் பார்க்கலாம். அன்பான மேசராசினிகளே, இன்பமான சூழல் உருவாகும், வேகமான முன்னேற்றம் கிடைக்கும், மனக்குழப்பங்கள் குறையும், மனதிற்கினிய சம்பவங்கள் நடக்கும், விருந்து விழா என்று சென்று வரலாம், சுற்றுலத்தார வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும், பாசத்திற்கு கட்டுப்படுவீர்கள், அதனால் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உற்றார் உறவினர் வகையிலே விழிப்போடு இருக்க வேண்டும். தங்கம் வெள்ளி வெயில் வியாபாரிகள் கூடுதல் லாபம் காணலாம். அன்பான ரிஷப ராசினிகளே, சாந்தமான சூழல் ஏற்படும், மன அமைதி கூடும், இறை அருள் கூடும், இறை சிந்தனை கூடும், கோவில் குளம் என்று சென்று பெறுவீர்கள், திருப்பண வேலைகளை திருப்தியாக செய்வீர்கள், எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள், விழா நடத்துவார்கள். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வருமான வாய்ப்புகள் கூடும், வரவேண்டிய பாக்கில் வசூலாகும், அலைச்சல் குடினாலும் ஆதாயம் கூட காத்திருக்கிறது. தங்கம் உள்ள வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். காய்கறி வியாபாரிகள் சுமார் லாபம் பெறலாம். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, தடைகளை உடைத்தெறியும் காலம் இது. தடைகள் வந்தாலும் விடை காண்பீர்கள், சோதனைகளை சாதனைகளாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். தகவல்கள் தனவரம் கூட்டும். வெளியூர் வெளிநாடு வகையிலே சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வரவு செலவுகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் அற்புதம் அமைய காத்திருக்கிறது. கூட்டணி வாய்ப்புகளை பற்றி பேசுவார்கள், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மேலிடத்திலும் தொண்டர் மத்தியிலும் சலசலப்பு மாறி கலகலப்பு கூட காத்திருக்கிறது. அன்பான கடகம் ராசினிகளே, அலைச்சல் கூடும், அலைச்சல் கூடினாலும் ஆதாயம் கூட காத்திருக்கிறது. பாக்கியில் வசூலாகும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, காசோலை வகையிலே, ஏடிஎம் வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் கொள்ள வேண்டாம். ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கலாம். அன்பான சிம்ம ராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும், செலவுகள் கட்டுக்குள் வரும், இறை சிந்தனைகள் கூடும், திருப்பண வேலைகளில் நாட்டம் செல்லும், சிறப்பாக செய்வீர்கள். தூரதேச தகவல் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தீர்த்த யாத்திரைகள் செல்லலாம், குலதெய்வ வழிபாடு செய்து வரலாம், வெளியூர் சென்று தரிசனம் கோயிலில் தரிசனம் செய்து வரலாம். மாணவ செல்வம் நல்ல முன்னேற்றம் காணக்கூட நாளாக இருக்கிறது. சக மாணவர்களிடம் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். ஒரு சில மாணவர்கள் படிப்பில் மட்டுமன்றி கலைத்துறையிலும் விளையாட்டுத்துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான கன்னி ராசினிகளே, உயர்வான நாள் என்றே சொல்ல வேண்டும். உங்கள் சிந்தனை உயர்வாக இருக்கும், செயல்பாடுகள் உயர்வாக இருக்கும், சிந்தனை வளம் கூடும், கற்பனை திறன் கூடும். கவிதை கட்டுரை எழுதுவோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். தகவல்கள் தனவரம் கூட்டும். பயணங்கள் இனிக்கும், பயணங்களால் பயன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆசிரியர் பெருமக்கள் பேச்சுக்களுக்கும் பெற்றோர் பேச்சுக்களுக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தால் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். விவசாயி பெருமக்கள் பசு மற்றும் கால்நடைகளால் கூடுதல் லாபம் பெறலாம். அன்பான துலராசினிகளே, அமைதியான சூழல் ஏற்படும்,
மனக்குழப்பங்கள் குறையும், மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும், தேறுதல் கிடைக்கும். தூரதேச தகவல் சிறப்பாக அமையும். தூரதேச சொந்தங்கள் மீண்டும் உங்களுக்கு வரலாம், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். கதை, கவிதை, கட்டுரை எழுதுவோர் நல்ல முன்னேற்றம் காணலாம், பாராட்டும் பரிசுகள் பெறலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், காதல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலைச்சல் கூடினாலும் ஆதாயம் கூட கூடினாலாக இருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினிகளை, ஆக்கம் கூடும், தொழில் வேகம் கூடும், தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. பொது காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். ஒரு சிலர் உங்களுக்கு பிரச்சனை செய்வார்கள், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள் செயற்பாடுகள் சிறப்பாக இருக்கும், வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம், அரசியல் இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், சிறுதொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் கூடுதல் லாபம் காணலாம். வரவேண்டிய பாக்கியங்கள் வசூலாகும். அன்பான தனுசு ராசினிகளே, கோபத்தை விட்டுவிடுங்கள், முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள். அடுத்தொரு பற்றி தலையிட வேண்டாம். உங்கள் வேலைகளை செவணி செய்யுங்கள். நேரத்திற்கு சிறப்பான பணிகளை பணியாற்றுவீர்கள். உணவு பழக்கத்தில் சீரான பழக்கங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். கட்டுப்பாடு மிக மிக அவசியம். ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். தூரதிசை தகவல் சிறப்பாக இருக்கும். பெற்றோர் வழியிலே மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. அன்பான மகர ராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும். தொழில் ஆர்வம் கூடும், கலை ஆர்வம் கூடும், காரிய வெற்றி கைகூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள். வரவேண்டிய பாக்கியில் வசூலாகும். விருப்பங்கள் நிறைவேறும். தூரதிசை தகவல் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வருமான வாய்ப்புகள் பல வேளையில் அமையலாம். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். கால் வாய்ப்புகள் சுமார் தான், அரசியல் வாய்ப்புகளும் சுமார் தான். யாரிடம் பேசினாலும் கவனமாக பேசவும். அன்பான கும்பராசினிகளே, பெருமை கூடும், புகழ் கூடும், பாராட்டு கூடும், நற்செயல்கள் செய்வீர்கள், சிறப்பாக பணியாற்றுவீர்கள், எல்லோரும் உங்களை புகழ்வார்கள். உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எந்த காரியத்தில் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். ஆனால் ஒரு சிலருக்கு சில சூழ்நிலைகளிலே குழப்பங்கள் வர காத்திருக்கிறது. விழிப்போடு செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கலவங்களிலே ஏமாற்றம் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். விழிப்போடு செயல்பட வேண்டும். சிறுதொழில் வியாபாரிகள், குறுந்தொழில் வியாபாரிகள் கூடுதலாகவும் காணலாம். ஆண்பான மீனம் ராசினிகளே, நன்மைகள் பலப்படும், புலப்படும், காரிய வெட்டி கைகூடும். எழுதுபொருள் தயாரிப்போர், அட்டைகள் தயாரிப்போர், பேப்பர் தயாரிப்போர், விற்பனை செய்வோர் கூடுதல் லாபம் பெறலாம். அரிசி, உளுந்து, நவதானிய வியாபாரிகள் கூடுதல் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். சுபகாரிச்சல் வந்து கொண்டே இருக்கும். அன்பானது உங்களுக்கான சிறப்பான ஜோதிடரசின்னு கேட்டுக்கிறான். பொதுவாக ராகு திசை நடந்த